இயக்கம் என்பது உயிரினங்களின் முக்கியமான சிறப்பம்சங்களுள் ஒன்றாகும். இது மனிதன் உள்பட பெரும்பாலான விலங்குகளில் காணப்படும் அடிப்படை செயல்பாடு ஆகும். விலங்குகள் பல்வேறுபட்ட இயக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. விலங்குகளின் பல்வேறு இயக்கங்களுக்கு சில உதாரணங்களை நாம் இங்கு காண்போம். மண்புழு. மண்புழுவின் உடல் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட பல வளையங்களால் ஆனது. நீள்வதற்கும் சுருங்குவதற்கும் தேவையான தசைகளை இதை கொண்டுள்ளது. அதன் உடலின் அடிப்பகுதியில் தசைகளுடன் இணைக்கப்பட்ட சீட்டா எனப்படும் ஏராளமான நீட்சிகள் உள்ளன. இந்த நீட்சிகள் தரையை பற்றிக்கொள்ள உதவுகின்றன. இயக்கத்தின் போது மண்புழு முதலில் உடலின் முன்பகுதியை விரிவடைய செய்து பின்பகுதியை தரையில் நிலை பெறச் செய்கிறது. அதன் பிறகு முன்பகுதியை நிலை பெறச் செய்து பின்பகுதியை தளர்வடைய செய்கிறது. பின்னர் உடலின் நீளத்தை குறைத்து பின்பகுதியை முன்னோக்கி இழுக்கிறது. இவ்வாறு சிறு சிறு தூரம் முன்னோக்கி செல்கிறது. இத்தகைய தசை சுருக்கம் மற்றும் தளர்வுகளை மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி மண்புழு மண்ணின் மீது நகர்ந்து செல்கிறது. கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சியில் மூன்று ஜோடி இணைந்த கால்கள் உள்ளன. இவை நடக்கவும் ஓடவும் மற்றும் மேலே ஏறவும் உதவுகின்றன. இது பறப்பதற்கு இரண்டு ஜோடி இறக்கைகளை கொண்டுள்ளது. கால்களின் இயக்கத்திற்கு பெரிய மற்றும் வலுவான தசைகள் உதவுகின்றன. கைட்டின் எனப்படும் ஒளி பாதுகாப்பு பொருளால் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ளது. பறவைகள். பறவைகளால் தரையில் நடக்கவும் பறக்கவும் நீரில் நீந்தவும் முடியும். பறவைகளில் சீரான உடல் அமைப்பு காணப்படுகிறது. இதன் எலும்புகள் எடை குறைந்தும் உள்ளீடற்றும் காற்று இடைவெளிகளை கொண்டும் காணப்படுகின்றன. பறவைகள் பறப்பதற்கேற்ற சிறப்பான தசைகளை கொண்டுள்ளன. மேலும் முன்னங்கால்கள் சிறகுகளாக மாற்றமடைந்துள்ளன. பாம்பு. பாம்பின் உடல் அதிக எண்ணிக்கையிலான முதுகெலும்புகளை கொண்டுள்ளது. அடுத்தடுத்த முதுகெலும்புகள், விலா எலும்புகள் மற்றும் தோல் ஆகியவை மெல்லிய உடல் தசைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. பாம்பு நகரும் போது அதன் பக்கங்களில் பல வளைவுகளை உருவாக்குகிறது. தரைப்பரப்பின் மீது இந்த வளைவுகளை முந்தி தள்ளுவதன் மூலம் பாம்பு முன்னோக்கி நகர்கிறது. பாம்பின் இந்த இயக்கம் சறுக்கு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மீன்கள் துடுப்புகளின் உதவியுடன் நீந்துகின்றன. இவை இரண்டு இணையான துடுப்புகளையும் ஒரு இணையற்ற துடுப்பையும் கொண்டுள்ளன. நீரில் தடையின்றி நீந்தும் வகையில் இதன் உடல் நீண்டு படகு போல கூர்மையாக காணப்படுகிறது. வலுவான தசைகள் நீந்த உதவுகின்றன. மீன்கள் நீந்தும் போது அதன் முன்பகுதி ஒருபுறம் வளைந்தும் வால் பகுதி அதற்கு எதிர் திசையிலும் காணப்படும். அடுத்த நகர்வில் முன்பகுதி எதிர்ப்பக்கமாக வளைகிறது. வால் பகுதி எதிர் திசையை நோக்கி நகர்கிறது. காடல் எனும் வால் துடுப்பு திசையை மாற்ற உதவுகிறது.